எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடக்கிற பயிற்சி அதற்கான பலன்கள் விளக்க உரை கண்டினியூவேஷன் பார்ட் டூ போன கிளிப்பில் வந்து கன்னிராசி வரைக்கும் சொல்லியிருந்தேன் இப்போது துளாராசி துளாராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் ரெண்டரை வருஷமாக அர்த்தாஷ்டம சனியில் இருந்திங்க அர்த்தாஷ்டம சனி ஏகப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் அலைச்சல்கள் உடல்நல பாதிப்புகள் குறிப்பாக ஹெல்த் எஃபெக்ட் ஆகிருந்திருக்கும் டெஃபினட்டாக அப்புறம் வந்து ஒரு நிம்மதியற்ற தன்மை குடும்பத்தில் இப்படியெல்லாம் ஏன்னா நானாம் இடம் சுகஸ்தானமும் கூட அந்த சுகங்களெல்லாம் தடைபடுறது அப்புறம் தாயார் வழி சில சிக்கல்கள் பிரச்சனைகள் மன வருத்தம் தாயாரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் துளாராசிக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும் இந்த ரெண்டரை வருஷம் இப்போது அந்த இடத்தை விட்டு சனீஸ்வரர் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரர்கள் ஸ்தானம் மேற்கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதுவும் நம்ம சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் ஓகே அந்த இடத்துல போய் சனி உங்கள் ராசிக்கு அமர்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் பிள்ளைகள் வழியில் ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரெண்டாவது பிள்ளைங்க படிச்சுக்கிட்டுருக்குதான்னா அவங்க புடி அவங்களுடைய படிப்புக்கு தேவையான முயற்சிகளை நீங்கள் உதவிகளையும் செஞ்சு கொடுக்கணும் புதுசாக ஏதாவது அவங்கள படிக்க வைக்கணும் அவங்க மட்டும் இல்லை இப்போ ஐந்தாம் இடத்துல உங்களுக்கே சனி வந்து உட்காந்துருக்காருன்னா நீங்களும் உங்கள் திறமைகளை வளர்த்துக்கணும் புதுசாக ஒன்றை படிக்கணும் ஏன்னா மேற்கல்வியை குறிக்கக்கூடிய இடமா ஐந்தாம் இடம் அதில் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்கள் இந்த முயற்சியை எடுத்து எவ்வளோ சிக்கல் வந்தாலும் இன்னல் வந்தாலும் நான் இதை அடைஞ்சே தீரணுன்ற ஒரு லட்சியத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களால் அதை சாதிக்க முடியும் அதனால் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு இந்த சனி ஐந்தாம் இடத்துல போய் உட்கார்றவர் சொல்கிறார் துளாராசிக்கு அங்கே இருக்கிற சனி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் தன குடும்ப வாக்கு கல்வி மற்றும் நேத்திரம் ஸோ காசு விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கணும் கராராக இருக்கணும் தாராளமாக செலவு பண்ணிங்கன்னா நாலு பின்ன உங்களுக்கு சிக்கல் வரும் கடன் வாங்கி வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி நிலைமை வந்துரும்னு இப்போ சனி சொல்கிறார் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இருக்கிறத கொண்டு பழகணும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுனால அதே மாதிரி குடும்பத்தில் அனாவசிய பேச்சுக்கள் குறைக்கணும் ஏன்னா வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடம் அங்கே சனி உக்காந்துருந்தோன்னா டக்குன்னு ஒரு வார்த்தையை ஓட்டுருவோம் அதனால் குடும்பத்தில் மனஸ்தாபம் அப்பா அம்மாவுக்கும் சண்டை நமக்கு சண்டை பொண்டாட்டிக்கோட சண்டை பிள்ளைங்களோட சண்டை ஒரு நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தொழில்து ஸோ அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம சுதாரிப்பாக இருந்தால் அதை தவிர்க்கலாம் ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் மனைவி ஸ்தானத்தை பார்க்குறார் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை பார்க்குறார் ஸோ இந்த பிஸ்னஸ் வழியில் இவ்வளவு நாள் நீங்கள் தில்லுமுள்ளு திருகுதாறு வேலை பண்ணி இருந்தாலும் அடுத்த இரண்டரை வருடத்துக்கு அதெல்லாம் விட்டு கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நியாயப்படி தர்மப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா பிஸ்னஸில் லாஸ் ஆகிறதுக்கு இண்டிகேஷன் காட்டுது துளாராசிக்கு மனைவி வழியில் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் அது வந்து மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கும் மனைவிக்கு ஆரோக்கியம் பாதிப்பு அடையிறதுக்கும் ஹைலைட் பண்ணுது இந்த சாணி பயிற்சி ஸோ அவங்களுக்கும் ஹெல்த்தை செக் பண்ணணும் அனாவசிய பேச்சுவார்த்தைகளை குறைத்தாவே குடும்பம் நிம்மதியாக ஓடும் அடுத்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை அவர் பார்க்குறதுனால லாபங்கள் உடனே கிடைப்பது கஷ்டம் ஒன்றில் முதலீடு பண்ணுங்க நீங்கள் நாணயத்தோடு இருக்கீங்கன்னீங்கன்னா கொஞ்சம் பொறுமையையும் கடைபிடிக்கணும் அவசரப்பட்டீங்கன்னா லாஸ் ஆகிடும் ஸோ இது பதினொன்றாம் இடத்தை அவர் பார்க்குறதுனால ஏற்படுது அப்படியே ஏப்ரல் மாதம் வந்தோம்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு குரு பெயர்ச்சி ஆகி இவ்வளோ நாள் ஆறாம் இடத்துல இருந்த குரு ரோகம் வியாதி மற்றும் எதிரி ஸ்தானத்தில் இருந்த அந்த குரு ஒரு வருடம் ஆழமாக உங்களுக்கு உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தி இருப்பார் ஏன்னா வியாதி ஸ்தானத்தில் உட்காந்துருந்தார் இப்போ அவர் நகர்ந்து ஏழாம் இடத்துல வந்து உட்காடுறார் ஏழாம் இடம் மனைவி மற்றும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல அவர் வந்து அமர்றது ஏழாம் இடம் சிறப்புனாலும் அதே இடத்துல ராகுவும் உட்காந்துருக்கார் அது அதை நம்ம நோட்டீஸ் பண்ணணும் ரைட் ராகு அங்கே இருக்கிறதுனால ஏழாம் இடத்துல ஸோ ரொம்ப லாபங்களை அந்த குரு பயிற்சி கொடுக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா அது குரு சண்டால அமைப்பு சண்டாலன்னு சொல்லப்படுற ராகுவோடு சேர்ந்துருக்கிறதுனால இவர் பவர்ஸு கொஞ்சம் குறையுது ஆனாலும் ஏழாம் இடத்துல குரு வந்தாமல்னால துளாராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை தங்கும் இந்த பீரியடில் அங்கே இருக்கிற குரு உங்கள் ராசியே பார்ப்பார் ஸோ நல்ல ஞானத்தை நல்ல அறிவை அவர் உங்களுக்கு கொடுப்பார் எது நல்லது எது கெட்டது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஏன்னா நீங்கள் இதை சுதாரிப்பாக அங்கே ஆனீங்கன்னா தான் சனிக்கிட்டேருந்து தப்பிக்க முடியும் ரைட் ஓகே ஏன்னா பிஸ்னஸில் ஏமாந்துருவீங்கன்னு சனி சொல்கிறாரில்ல கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல அப்போ அதுக்கு நல்ல அறிவு வேணும்ல யோசிக்கிறதுக்கு அதுக்கு இந்த குரு சப்போர்ட்டிவாக இருப்பார் மூணாமிடம் தைரிய வீரிய ஸ்தானம் மற்றும் சகோதர சகோதரி ஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுடைய தைரியம் கூடும் குரு அப்போ பயிற்சி உடனே தைரியமாக இறங்குவீங்க பயப்பட மாட்டீங்க உங்களுக்கு வந்து உங்கள் சகோதர சகோதரி வழி மூலமாக ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே குரு வந்து பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் ஸோ லாபங்களை உங்களுக்கு கொடுக்கணும் நினைக்கிறார் ஆனால் நீங்கள் சனியும் அந்த பதினொன்னாம் இடத்தை பார்க்குறதுனால அதில் ஒரு நியாய தர்மத்தோடு இருக்கணும் அப்படின்றத சொல்கிறார் அப்படி சொ அப்படி பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன்களை அந்த குரு பயிற்சி கொடுக்கும் இந்த சனி பேர்ச்சியும் கொடுக்கும் ராகு கேது உங்களுக்கு ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறார் மனைவி ஸ்தானத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர் ஸ்தானத்தில் ஸோ வேற்றுமொழி வேற்று மதம் வேற்று இனம் சார்ந்த மக்களோட பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் எந்த டென்ஷனும் இல்லாமல் இருங்க ரொம்ப முதலீடுகளை போட வேண்டாம் கேது ஸோ ராகு இல்லை கேது லக்னத்துலேயே உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் அதுவும் நல்லது இல்லை ஸோ நீங்கள் வந்து சனிக்கு குருவுக்கு விளக்கேற்ற வேணா ராகு கேதுக்கு மட்டும் வாரத்தில் ஒரு நாள் ராகு காலத்துலேயோ யமகண்டத்துலேயோ விளக்கேற்றிக்கிட்டு வாங்க அது போதும் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இவ்வளோ நாள் நல்லா இருந்தார் சனி ரெண்டரை வருஷமாக மூணாம் இடத்துல இருந்தார் அது முடிஞ்சு இப்போது நாலாம் இடத்துல போய் உக்கார அர்த்தாஷ்டம சனியாக ஆகுது அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியில் பாதி வேலையை பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் ஸ்கொயர் அப்படின்வாங்க ஸ்கொயருன்னா இங்கேருந்து கேந்திரத்தில் ஒரு கிரகம் மாட்டிக்கிறது இப்போ அங்கேருந்து நம்ம ராசியிலேருந்து கேந்திரத்தில் கிரகம் மாட்டிங்கிச்சுன்னா அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்துதான் நம்ம அதை அடையணும்னு நினச்சா இந்த கிரகம் அதை தடுக்குமா இது தான் அர்த்தாஷ்டம சனி நம்ம இதெல்லாம் வேணும் வேணும்னு நினச்சிக்கிட்டு அதில் ஆசைப்பட்டு முதலீடு பண்ணுறோமோ அதெல்லாம் கிடைக்க விடாமல் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு தான் இந்த ஃப்ரிக்ஷன்னு சொல்கிற ஸ்கொயர் நாலாம் இடம் அர்த்தாஷ்டமம் சனி அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் வந்து இந்த பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற மாதிரி நீங்கள் முயற்சி எடுப்பது தப்பில்லை ஆசைவிக்காதீங்க ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் உங்கள் சுகத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறார் ஐ நீங்கள் முயற்சி எடுங்க நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்க கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தை கொடுப்பேன்னு சொல்கிறார் சனி அந்த நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி கே இருப்பதை கொண்டு திருப்தியோடு வாழப்பழகுங்க அங்கே இருக்கிற சனீஸ்வரர் உங்கள் ராசியே பார்ப்பார் எங்கே இருக்கிற கும்பத்தில் இருக்கிற சனி உங்கள் ராசியே பார்ப்பார் சனி ராசியை பார்க்குறாருன்னா நம்ம திருமுழு திருகுதார் வேலையிலலாம் செய்யக்கூடாது அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு நல்ல அதாவது நல்ல எண்ணங்களோட நாலு பேரு உதவி செய்யக்கூடிய தன்மையோடு வாழ்ந்து காட்டுங்க இந்த ரெண்டரை வருஷம் அர்த்தாஷ்டம சனி அவ்வளோவா பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்புறம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு சனி ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறது நல்லது தான் ஸோ ஆயுள் வழியில் சிக்கல்கள் இருக்காது ஆனாலும் அப்பப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுற வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு நாலாம் இடம் தாயார் ஸ்தானம் ஸோ உங்கள் தாயாருக்கு உடல்நல பாதிப்புகள் அவு அசௌகரியங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகளை ஏற்படுத்துகிற மாதிரியும் இந்த அர்த்தாஷ்டம சனி சொல்லுது அதனால் நீங்கள் டெஃபினட்டாக சனி கோயில் ஏதாவது ஒரு கோயில் நான் சொல்லியிருக்கேன்ல திருநள்ளாறு இருக்குது திருக்குள்ளிக்காடு இருக்குது குச்சனூர் இருக்குது கொடுமுடி இந்த மாதிரி முக்கியமான ஸ்தலங்களில் போயிட்டு ஒரு முறை அவருக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சுத்த சைவமா இருங்க சனிக்கிழமை பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு இடித்து அதில் கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்து ரெண்டு வாழைப்புடம் சேர்த்து பசு மாட்டுக்கு கொடுத்துட்டு வந்தால் அர்த்தாஷ்டம சனியிலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் ஓகே அதே மாதிரி அங்கே இருக்கிற சனி கும்பத்துலேருந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம்ன்ற தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இவர் வந்து சனீஸ்வரர் வந்து கொஞ்சம் கடினமான உழைப்பை போடுற போட விற்பார் அதே நேரத்தில் பொறுப்புக்களை உங்கள் தலையில் சுமத்தி விற்பார் ஸோ ப்ரமோஷன்ஸ் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் டெஃபினட்டாக கிடைக்கும் ஆனாலும் நீங்கள் தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு சொல்கிறார் இல்லைன்னா அங்கே சிக்கல் வந்துடும் ஓகே ஏதாவது தப்புத்தண்ட பண்ணிங்கன்னா தொழிலே கூட உங்கள் கையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகே விருச்சிக ராசி அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்புறம் குரு பயிற்சி ஏப்ரலில் நடக்கும்போது பார்த்தா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இவ்வளவு நாள் இருந்த குரு இப்போ ஆறாம் இடத்துல போய் உட்கார்றார் ஆறாம் இடம் வியாதி மற்றும் எதிரியை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல போய் உட்கார்ற குரு உங்களுக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏதாவது சில ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவார் ஓகே அங்கே இருக்கிற குரு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் வேறு எந்த சிக்கலும் குழப்பமும் இருக்காது பணத்தில் சிக்கல் இருக்காது ஓகே அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் தொழிலில் அவ்வளவா எந்த சிக்கல்களையும் குருவால் ஏற்படாது சனியாலேயும் இல்லை நம்மளால தான் ஏற்படும் சனி சொல்லிட்டார்ல ஸோ அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அனாவசிய விரயங்களை ஏற்படுத்துவார் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சுதாரிப்பாக உண் உண்மையிலேயே இந்த செலவை நம்ம செய்யணுமா வேணாமான்னு யோசித்து பார்த்து செய்ங்க அப்போ அந்த குரு பயிற்சி கண்ட்ரோலாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அர்த்தாசிரம சனி இருக்கீங்க மற்றும் குரு ஆறாம் இடம் சிறப்பில்லை அப்புறம் கேது பார்த்தீங்கன்னா கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ராகு மட்டுந்தான் ஆறாம் இடம் இருப்பது உங்களுக்கு சிறப்பு ஸோ கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு மைண்டே குழம்பி போன நிலமையில் இருப்பீங்க ஒரு சாமியாராக ஓடி போயிடலாமா சன்னியாசியாக இல்லாமா குடும்பம் புள்ள ஊட்டியெல்லாம் விட்டுட்டு போயிடலாமா ஏன்னா பன்னெண்டில் கேது ஞானகாரகன் அந்த கடைசி பாக்ஸில் உக்காடுறான்னா தாட் ப்ராசஸில் ஏதோ ஒரு சிக்கல் ஏற்படும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடணுன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடும் அதனால் நீங்கள் சனிக்கு திருநள்ளாறு போயிட்டு வாங்க அர்த்தாசிரம சனிக்கு அப்புறம் குருவுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அங்கே போயிட்டு மங்கள குரு இருப்பார் அவரை வணங்கிட்டு வாங்க அப்புறம் கேதுவுக்கு நீங்கள் வந்து விநாயகருக்கு தினமும் வீட்டில் விலைக்கு ஏற்றிக்கிட்டு வாங்க போதும் அடுத்து தனுசு ராசி இந்த சனி பயிற்சியிலேயே ரொம்ப டாப்பாக இருக்க போகிற ராசிகள் தனுசு மற்றும் மிதுனம்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த தனுசு ராசியை பார்ப்போம் தனுசு ராசிக்கு இவ்வளோ நாள் ஏழரை சனியில் இருந்தீங்க ரெண்டாம் இடம் தன குடும்ப வாக்கு கல்வி மற்றும் நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த சனி இப்போ மூணாம் இடத்துல வந்து உட்காருறார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சனி ராகு கேது எல்லாம் வந்து அசுப கிரகங்களாக இருந்தாலும் நம்ம ராசிக்கு மூணாம் இடமோ ஆறாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அமைய பெற்றால் அது லக்கை கொண்டுக்கிட்டு வரும் எதிர்பாராத விஷயங்களில் நமக்கு அதாவது எதிர்பார்த்து உட்காந்துருந்துருப்போம் பணம் வரும் பணம் வரும் பணம் வரும்னு இவ்வளோ நாள் வர இல்லாமல் அது அந்த பெயர்ச்சி ஆனவுன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் அதே மாதிரி வேலை வேணும் வேலை வேணும் வேலை வேணும்னு உட்காந்துருந்தால் அதுக்கு அந்த பயிற்சி ஆன அப்புறமாவே வேலை கிடைக்கும் நல்ல முன்னேற்றத்தை அந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த பீரியடில் அனுபவிப்பாங்க ரெண்டரை வருஷம் மூணாம் இடம் சகோதர சகோதரி குறிக்கக்கூடிய இடம் தைரிய வீரிய ஸ்தானமும் கூட இந்த இடத்துல சனி வந்து உட்காறாருன்னா தேவையில்லாமல் நம்மளுக்கு கோபத்தை தூண்டி விடுவார் தைரியத்தை அது வந்து என்னென்னா ஃபால்ஸ் இமேஜை கொடுத்து நம்மளால் எல்லாம் சாதிக்க முடியுன்ற ஒரு தெம்பை கொடுத்து தைரியமாக யாருக்கிட்ட வேணால் சண்டைக்கு போகலான்ற மாதிரி பேச வச்சு அதனால் சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கு காரணம் ஆகிடக்கூடாது நீங்கள் மூணாம் இடம் தைரியஸ்தானத்தில் வந்து சனி உக்காருதுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் இமேஜை க்ரியேட் பண்ணிடுவார் நம்மளால் எல்லாம் முடியும் நம்மளால் எல்லாம் பண்ண முடியும்ன்ட்டு இருக்கக்கூடாது அடுத்து சகோதர சகோதரி வழியில் அந்த அந்த இடத்துல சனி வந்து உட்காரதுனால அந்த இடத்துல கொஞ்சம் சிக்கல்கள் ஒன்று சகோதர சகோதரி கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி அமைப்பாக இருக்கலாம் இல்லை சகோதரர் சகோதரியோட சில பல விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அப்புறம் பொறுப்புகள் இவ்வளோ நாள் அண்ணன் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொறுப்பே திடீர்னு உங்கள் தலையில் வந்து விடலாம் தம்பி மேலே விடலாம் இப்படியான சில விஷயங்களை அந்த மூணாம் இடத்துல இருக்கிற சனி இண்டிகேட் பண்ணுறார் அங்கே இருக்கிற சனி உங்களுக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரர்கள் ஸ்தானம் மற்றும் மேற்கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால அது ஃபிஃப்த் பிளேஸ் இஸ் த பிளேஸ் ஃபார் ஜாய் சந்தோஷத்துக்கும் அப்படின்னு சொல்லுது அந்த இடத்த சனி பார்க்கறதுனால நம்ம வந்து சந்தோஷப்படலாம் ஆனால் அடுத்தவர்களை பாதிக்காத அளவு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு சஞ்சு சந்தோஷப்பட்டால் சிக்கல் இல்லை இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி விட்டோம் மேற்கல்வி படிக்கணும்னா படிக்கலாம் ஆனால் அதுக்கு கடினமான முயற்சி நீங்கள் போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் ஐந்தாம் இடம் பிள்ளைகள் ஸ்தானம் பிள்ளைகள் ஸ்தானத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு பிள்ளைங்களை ஒரு நெறிப்படுத்த என்ற அளவுக்கும் தனுசு ராசிக்கு ஹைலைட் பண்ணுறார் அப்படியே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால பாக்கியங்களெல்லாம் வரும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக வரும் அவசரப்படக்கூடாது ஓகே அதுலேயும் ஒரு நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் பார்த்து தான் கிடைக்கும் ஃபார் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது நமக்கு சாதகமாக வருமா வருமானா இந்த பீரியடில் உங்களுக்கு தீர்ப்பு வருதுன்னா உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதில் ஜீக்க போகிறீங்கன்னு சனி சொல்கிறார் ஒன்பதாம் இடத்து பார்வையில்லால் அடுத்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குறது என்னன்னா அனாவசிய செலவுகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் பெரிய சிக்கலில் மாட்டிக்குவீங்கன்னு சனி சொல்கிறார் பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானம் பன்னெண்டாம் இடம் செலவு பண்ண வேண்டிய ஸ்தானம் அந்த இடத்த அவர் பார்க்கறதுனால இஷ்டத்துக்கு தாராளமாக செலவு பண்ணிட்டீங்கன்னா சிக்கல் வரும் சேமிக்க கற்றுக்கோங்கன்னு சொல்லித்தரார் ஓகே அப்புறம் குரு பயிற்சி குரு வந்து உங்கள் ராசிக்கு இவ்வளோ நாள் நாலாம் இடத்துல இருந்த குரு இப்போ ஐந்தாம் இடம் நல்ல இடத்துக்கு போகிறார் குரு வந்து உங்களுக்கு போன ரெண்டு வருஷமாகவே நல்லா இல்லை போன வருஷம் நாலாம் இடத்துல இருந்தார் சுகஸ்தானத்தில் அதுக்கு முந்தின வருஷம் மூணாம் இடத்துல இருந்தார் தைரிய வீரியஸ்தானம் அதுவும் நல்ல சிறப்பான இடம் இல்லை இப்போ குருவும் நல்ல ஒரு இடத்துல வந்து உட்கார்றார் ஐந்தாம் இடத்துல குரு மேற்கல்வி படித்தீங்கன்னா அமோகமாக படிப்பீங்க இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள சொல்கிறேன் ஐந்தாம் இடம் குழந்தைங்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல குழந்தைய குறிக்கக்கூடிய க கிரகமான குரு வந்து உட்காரார் உங்களுக்கு ஸோ பிள்ளை இல்லாதவர்களுக்கு அந்த பீரியடில் குழந்த பிறக்கும் நல்ல சந்தோஷங்களை குடும்பத்தில் ஏற்படுத்தி காட்டக்கூடிய ஒரு பீரியடு ஐந்தாம் இடம் சுபகாரியங்களையும் சேர்த்து தான் ஸோ வீட்டில் நல்ல சுபகாரியங்களெல்லாம் கூட நடக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சி உதவுது ஸோ இப்போ உங்கள் ராசிக்காரர்களுக்கு குரு பலம் வந்திருக்கு ஸோ ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அங்கே குரு அங்கே போய் உட்காந்து அங்கேருந்து உங்கள் ராசியே பார்ப்பார் நல்ல ஞானத்தை கொடுப்பார் பொறுமையை கொடுப்பார் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கப்போகுது ஏன்னா அவர் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் ஒன்பதாம் இடம் வந்து நல்ல நாலேஜ் கெய்னிங் பிளேஸு அது வந்து குருவுடைய ஆக்சுவலாக ஒன்பதாம் இடம்னு பார்த்தா ஒன்பதாவது ராசி குருவுடைய ராசி வந்துடும் தனுசு ராசி அது உங்கள் ராசி தான் ஆனால் அங்கே ஐந்தாம் இடத்துல போய் உக்காரவர் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால மேற்கல்விகள் இன்னும் மேலே படிக்கணுன்ற ஆர்வம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுன்ற தெளிவு இதை எல்லாத்தையும் கொடுப்பார் வெளிநாடு வெளி ஊர் போகணும்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த பீரியடில் நடக்கும் ஒன்பதாம் இடம் லாங் ட்ராவலை குறிக்கும் தொலைதூர பயணம் அடுத்து அங்கே இருக்கிற குரு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறார் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் ஸோ நல்ல லாபங்கள் எல்லாம் அந்த பீரியடில் வரும் ஸோ உங்களுக்கு வந்து சனி நல்லா இருக்கார் குரு நல்லா இருக்கிறார் கேது பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அதுவும் நல்லது ஆனால் ராகு மட்டும் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஸோ நீங்கள் வந்து ராகு காலத்தில் ராகுவுக்கு வாரத்தில் ஒரு நாள் விளக்கே தீருவாங்க போதும் அடுத்து மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ நாள் உங்கள் ராசியில் இருந்த சனி இப்போ வந்து உங்கள் ராசியை விட்டு அடுத்த ராசி ரெண்டாம் இடம் கும்பராசியில் போய் உட்கார்றாரு இது வந்து பாதச்சனி அப்படின்வாங்க அதாவது முதல்ல ஆரம்பத்தில் இருக்கிறது முதல் சனி அப்புறம் நடு சனி கடைசியில் இப்போ நீங்கள் பாதச்சனியில் இருக்கீங்க இப்போ இன்னும் ரெண்டரை வருஷம் கழித்து உங்களுக்கு ஏழரை சனியும் முடிய போகுது எப்போவுமே ஜோதிடம் தெரியாதவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா சனி வந்து நம்மளை விட்டுட்டு போகும்போது நல்லது செஞ்சிட்டு போவார் அப்படின்னு ஏன்னா அவர் உங்களை அந்த ஏழரை வருஷத்தில் உங்களை நல்லா செதுக்குவார் நிறைய உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பார் நிதானத்தை கற்றுக் கொடுப்பார் அப்புறம் கடின முயற்சியை போடணும்னு கற்றுக் கொடுப்பார் அதன் மூலமாக நீங்கள் வெற்றியை சுவைக்கக்கூடிய நேரம் இந்த பாதச்சனி பீரியர் இந்த ரெண்டாம் இடம் தன குடும்ப வாக்கு கல்வி மற்றும் நேத்திரம்னு சொல்லக்கூடிய இடம் ஸோ ரெண்டாம் இடத்துல சனி வந்து உட்கார்றாருன்னா இவ்வளோ நாள் கண்ணாடி போடாமல் இருந்தீங்கன்னா இப்போ கண்ணில் ஏதாவது சில லைட்டாக ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட்டு கண்ணாடி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேறு ஒரு இடத்துல போய் தங்கி வேலைக்காகவோ படிப்புக்காகவோ இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் வந்து உட்கார்றார் தனஸ்தானம் ஸோ இவ்வளோ நாள் நல்லா தாராளமாக செலவு பண்ணது இப்போ கொஞ்சம் செலவுகளை கட்டுக்கு அடக்கி வைக்கணும் அப்படின்னு சனி சொல்கிறார் இல்லைன்னா அதிக செலவு பண்ணிடுவோம் ஏன்னா அங்கே இருக்கிற சனி உங்கள் ராசிக்கு நாலாம் இடம்னு சொல்கிற சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால இவ்வளவு நாள் அனுபவித்த சுகங்களை அனுபவிக்க முடியாமல் போகும் ஒரு சாமியார் மாதிரி சன்னியாசி மாதிரியான ஒரு வாழ்க்கை அப்புறம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால லாபங்கள் அவ்வளவாக எதிர்பார்க்க முடியாது வாழ்க்கை வந்து எப்போ ஓடுற மாதிரி நார்மலாக ஓடிக்கிட்டு இருந்தாவே போதும் அதிக லாபங்கள் இந்த வருடம் இந்த சனிப்பெயர்ச்சி ரெண்டரை வருஷம் இருக்கிற வரைக்குமோ அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடைய வேண்டியதாக இருக்கும் புதுசாக ஏதாவது நீங்கள் முயற்சி செஞ்சாலுடைய தொழிலில் லாபத்தை பார்க்க முடியாது அது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறோன்னா தோல்வி இல்லாமல் இருக்காது சனீஸ்வரர் முதல்ல நமக்கு ரெண்டு மூணு தோல்விகளை கொடுத்து தான் பாடத்தை கற்று கொடுத்து தான் அப்புறம் நம்மளை லாபத்தை ஈட்ட வைப்பார் ஸோ எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆயிலுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் வீட்டை விட்டு பிரிஞ்சு தங்கிறதுனால சில சுகங்கள் குறைபாடுகள் எல்லாம் ஏற்படும் அதெல்லாம் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கடின முயற்சியை போடணும் குறிப்பாக ரெண்டாம் இடம் தனஸ்தானம் பணத்தை சேர்க்கறதில் முயற்சி செய்யணும் குடும்பஸ்தானம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தாலும் மனஸ்தாபங்கள் இல்லாமல் வாழ கற்றுக்கணும் அப்புறம் வாக்குஸ்தானமும் கூட ரெண்டாம் இடம் ஸோ டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிடக்கூடாது எந்த இடத்துலையுமே யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து பார்த்து பேசுனாவே அனாவசியமான சண்டை சச்சரவுகள் வராமல் காப்பாற்றும் ஓகே இப்போது குரு பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்துலேருந்து இவ்வளோ நாள் மூணாம் இடத்துல இருந்த குரு நாலாம் இடத்துக்கு போகிறார் அவரும் சுகஸ்தானத்தில் போய் உக்காரு பாருங்கள் நாலாம் இடம் தாயார் ஸ்தானமும் கூட ஸோ தாயார் உடைய உடல்நிலையில் கவனம் தேவை தாயார் வந்து உங்களை நினச்சி கவலைப்பட வேண்டிய நிலைமைக்கு வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகங்கள் இவ்வளவு நாள் அனுபவித்த சுகங்கள் இப்போ வந்து கொஞ்சம் மந்தம் அடிக்கும் ஸோ அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா அவர் வந்து இது எதுக்கு செய்கிறாருன்னா பத்தாம் இடத்தை குரு பார்ப்பார் அங்கே ராசிக்கு நாலாம் இடத்துல போய் உட்காந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கள்ல உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்குறதுனால அது சார்ந்து சில செலவுகளை செய்ய வேண்டியது இருக்கும் அது சுப செலவாக மாற்றிக்கிட்டீங்கன்னா நல்லது ஓகே குரு அங்கே இருந்த குரு எட்டாம் இடத்தை பார்க்குறார் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா ஆயுள்ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு ராகு நாலாம் இடத்துல இருக்கார் கேது பத்தாம் இடத்துல இருக்கார் ஸோ உங்களுக்கு டோட்டலாகவே சனியும் சிறப்பில்லை குருவும் சிறப்பில்லை ராகு கேதுவும் சிறப்பில்லை மகர ராசிக்காரங்க என்ன பண்ணணுன்னா சனீஸ்வரர் க்ஷேத்திரம் ஏதாவது ஒரு க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வரணும் திருநள்ளாறு இருக்குது திருக்கோல்லிக்காடு இருக்குது கொச்சனூர் இருக்குது கொடுமுடி இருக்குது அப்படி போக முடியலன்னா வாரம் வாரம் சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு விளக்கேற்றுங்க சனிக்கிழமை சுத்த சைவமாக இருங்க சனிக்கிழமை ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு உணவு கொடுங்க வியாழக்கிழமையில் பசுமாட்டுக்கு கொண்டக்கடலையை வேக வச்சு கொடுங்க உப்பு போட்டு ரெண்டு வாழைப்பழம் போட்டு வியாழக்கிழமை குருவுக்கு நெய் விளக்கேத்துங்க வியாழக்கிழமையும் சுத்த சைவமா இருங்க ராகு கேதுக்கும் நீங்கள் ராகு காலத்துலேயோ யமகண்டத்துலேயோ வாரத்தில் ஒரு நாள் விளக்கேத்திட்டு வர்றது நல்லது கும்பராசி இப்போ கும்பத்தில் தான் வந்து வந்து உட்கார்றார் சனீஸ்வரர் இவங்களுக்கு ஏற்கனவே ஏழரை சனி ஆரம்பித்து முதல் பகுதி முடிஞ்சிருச்சு இப்போ நடுப்பகுதி ஏற்கனவே சொன்ன எந்த ராசியில் அவர் உட்காந்து இருக்கிறாரோ அந்த நடுப்பகுதி தான் கொஞ்சம் கடினமான விஷயங்களை போட்டு நம்மளை வந்து ஒரு சோதனைக்கு உட்படுத்துவார் அது எதுக்குன்னா நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையான்னு பார்க்கறதுக்காக அப்போ தான் நமக்கு வந்து ஒரு அனுபவ அறிவு கிடைக்கும் அறிவு முதிர்ச்சி கிடைக்கும் ஒழுக்கம் வளரும் நேர்மையை கையாளணும்னு நினைப்போம் இதுக்காக அவர் பலவித வேலைகளை செய்வார் ஓகே இதில் ரொம்ப பாதிப்பு அடையாமல் இருக்கணுன்னா நீதி நேர்மை நியாயம் தர்மத்தோடு இருந்தீங்கன்னா நல்லது நம்ம ராசியிலே வந்து சனி உட்காடுறாருன்னா ராசி நம்ம தலை மாதிரி தலையிலேயே சனீஸ்வரர் உட்காந்துருக்காருன்னா நம்ம எதையுமே கொஞ்சம் குறுக்கு புத்தியோடு யோசிக்கக்கூடாது எப்போ யோசிக்கிறோமோ அப்பயோ அங்கே ஒரு பள்ளத்தை தோண்டிடுவார் நெக்ஸ்ட்டு கீழே விழுறதுக்கு ஓகே ஸோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசி கும்பராசி கும்பராசிக்கு ஏழரை சனியில் வந்து இருக்கீங்க ஸோ டெஃபினட்டாக திருநள்ளாறு போகணும் அப்புறம் வந்து நீங்கள் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளு புண்ணாக்கு கொடுங்க பசுமாட்டுக்கு ரெண்டு வாழைப்பழம் போட்டு கொஞ்சம் வெள்ளம் போட்டு அப்புறம் அங்கே இருக்கிற சனி வந்து உங்கள் ராசிக்கு மூணாமிடம் சகோதர சகோதரி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால சகோதர சகோதரி வழியிலையும் சில சிக்கல்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த இந்த சனிப்பெயர்ச்சி தைரியத்தை கொஞ்சம் குலைக்க பார்ப்பார் மனோபயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைமு தப்பு பண்ணால் பயப்படணும் இல்லையா சிம்பிள் நீங்கள் நம்ம நேர்மையாக இருந்துகிட்டு போனோம்னா யாரையும் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை அடுத்து ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஸோ கணவன் மனைவி கடையில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் நமக்கு இப்போ நேரம் சரியில்லை நம்ம இயல் ரஷனையில் இருக்கிறோன்றதவ ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் அனாவசிய வார்த்தைகளை தவிர்த்தீங்கன்னாவே குடும்பத்தில் சிக்கல்கள் இல்லாமல் கணவன் மனைவி சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட ஒரு 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 பயம் வரும் இவன் நம்மளை ஏமாத்துறானோ பொய் சொல்கிறானோ நம்மளே எல்லாத்தையும் எடுத்து செய்யலாமா அப்படின்ற ஒரு ஆசையும் வெறியையும் தூண்டி அதனால் உங்களுக்கு தொழிலில் சிக்கல் ஏற்படும் ஏன்னா அது வந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு சனி உங்கள் ராசிக்கு ஸோ தொழிலில் சிக்கல் ஏற்படுது கணவன் மனைவிக்குள்ள சிக்கல் ஏற்படுது சகோதர சகோதரி வழியில் சிக்கல் ஏற்படுது தைரியம் குறையிறது இவ்வளோத்தையும் இந்த சனி பண்ணணும்னு இருக்கார் கும்பராசிக்கு இதே குரு பார்த்திங்கன்னா இவ்வளோ வேணாலும் நல்ல தனஸ்தானத்தில் இருந்த குரு இப்போ ஒரு வருடமாக எவ்வளோ தான் பணத்துக்கு பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருந்த குரு இப்போ மூணாம் இடம்னு சொல்கிற தைரிய வீரிய ஸ்தானம் மற்றும் சகோதர சகோதரி ஸ்தானம் மறைவு ஸ்தானம் இந்த இடத்துல போகிறதுனால குருவால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இந்த இந்த முறை உங்களுக்கு கிடைக்காம போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சகோதர சகோதரியில் வழியில் இருந்த அந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் பூதாகாரமாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தைரியம் குறையுது சனியும் அதையத்தான் சொல்கிறாரு அப்புறம் அங்கே இருக்கிற குரு ஏழாம் இடத்தை பார்க்குறார் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையை ஸ்மூத்தாக ஓட்டுறதுக்கு ஏதாவது வழி பண்ணிக்கிட்டு இருப்பார் அந்த குரு ஏன்னா குரு பார்க்கத்தான் நன்மை குரு இருக்கிற இடத்த விட குரு பார்க்குற இடம்தான் சிறப்பு ஸோ ஏழாம் இடம் அந்த சண்டை சச்சரவுகள்லாம் சுமாராக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பாக்கியஸ்தானத்தில் அதனால் பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அது ஒரு நல்ல வேலையாக இருக்கலாம் நல்ல சம்பளமாக இருக்கலாம் ப்ரமோஷனாக இருக்கலாம் இப்படி குரு கொஞ்சம் அங்கே நல்லவராக ஆகிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக பொருளை சேர்த்து வைக்க கற்றுக்குவீங்க காசை சேர்க்க ஆரம்பிப்பீங்க இந்த பீரியடில் ராகு உங்களுக்கு மூணாம்ல மூணாம் இடத்துல இருப்பது சிறப்பு ஆனால் கேது உங்களுக்கு சிறப்பில்லை ஸோ நீங்கள் வந்து குரு இருக்கிற இடம் மூணாம் இடமும் சிறப்பில்லை சனி இருக்கிறது ஏழரை சனி சிறப்பில்லை கேது சிறப்பில்லை அதனால் குருவுக்கும் நீங்கள் கொண்டகடலில் கொடுங்க வியாழக்கிழமை 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 சுத்த சைவமா இருங்க வியாழக்கிழமை விளக்கேற்றுங்க குருவுக்கு விநாயகருக்கு தினமும் வீட்டில் விலைக்கு அதுதான் கேதுவுக்கு நல்லது கேது நம்மளை ஒன்றும் டார்ச்சர் பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா கேது வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் இப்போ சுகங்களை கெடுத்துடுவார் மீன ராசி கடைசி ராசி இவ்வளோ நாள் மீனத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்த சனி நிறைய நல்லது தான் பண்ணியிருக்கார் ஆனால் இப்போ சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி இதெல்லாம் எப்படின்னா குரு பயிற்சி அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நகர்றதுனால குரு பெயர்ச்சி ஆகிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடியே பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும் அவர் புது இடத்துல போய் உக்காந்தால் என்ன பலனோ அதை ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே காட்ட ஆரம்பிச்சிருவார் குரு நம்ம வாழ்க்கையில் இதே சனி ரெண்டரை வருஷம் ஆகுது இல்லை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாற அதனால் அவர் பயிற்சி ஆகிறதுக்கு ஆறு மாதம் முன்னாடியே பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு ஜனவரி மாதந்தான் ஆரம்பிக்குது பதினேழாம் தேதி அதுக்கு முன்னாடி ஆறு மாதம் முன்னாடியே பலன்கள் தெரிஞ்சிருக்கும் பன்னெண்டாம் இடம் விரை விரை விரயஸ்தானத்தில் வந்து மீனராசிக்கு உட்காடுறார் ஏழரை சனி ஆரம்பிக்க பன்னெண்டாம் இடம் மோட்சஸ்தானம் வண்டி வாகன விபத்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த பீரியடில் ரெண்டரை வருஷம் மீனராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் அதனால் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் பன்னெண்டாம் இடம் நிறைய விஷயங்களை விட்டு போகக்கூடிய ஒரு இடம் இவ்வளோ நாள் இப்போ வந்து ஒரு ஒரு கெட்ட பழக்கம் இருந்ததுன்னா அதை விட்டு வெளியில் உங்களை மாற்றக்கூடிய ஒரு இடம் பன்னெண்டாம் இடம் சனி ஏன்னா சனி நேர்மையானவர் ரைட் அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி அதிலருந்து உங்களை அவாய்ட் பண்ணி காப்பாற்றக்கூடிய ஒரு இடம் பன்னெண்டாம் இடம் சயனம் தூக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஸோ நிறைய பேருக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ தூக்கம் வராமல் தவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் வந்து ஹெல்த் செக் பண்ணிக்கோங்க அங்கே இருக்கிற பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சனி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் தன குடும்ப வாக்கு கல்வி மற்றும் நேத்திர தப்பாக்கிறார் கல்வியில் சிக்கல்கள் ஏற்படும் கண் பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அது கண்ணாடி போ போட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்துவார் குடும்பத்தை விட்டு பிரியறது அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு வேறு ஒரு ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை நம்மளை பிரிஞ்சு அப்பா அம்மா வேறு ஒரு இடத்துக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் வாக்குஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துருக்கிறதுனால வாக்க வா உக்காரலை அந்த இடத்த பார்க்கறதுனால அனாவசியமான வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது யாருக்கிட்டேயுமே இல்லைன்னா சிக்கல்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டி வரும் அவங்களுக்கு ஆறாம் இடம் வியாதி மற்றும் எதிரிஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால வியாதிகள் மற்றும் எதிரிகளெல்லாம் கட்டுக்க அடங்கி வச்சிருப்பார் பயப்பட வேண்டாம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால சுக அதாவது பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால பாக்கியங்கள் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது நம்ம விரும்பினதை ஒன்று டக்குன்னு அடைஞ்சிட முடியாது அதுக்கு கடின போராட்டம் ஒழுக்கம் இதெல்லாம் எதிர்பார்ப்பார் சனி நம்மக்கிட்ட அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து அவர் நமக்கு கொடுப்பார் குரு பயிற்சி ஆகுது இவ்வளோ நாள் உங்களுக்கு ஜென்ம குருவாக வேறு வந்திருக்கு ஜென்ம குருவை விட்டு இப்போ தான் குரு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் நல்ல ஸ்தானம் குடும்பத்தில் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்த்து வைப்பார் ரெண்டாம் இடம் கல்வி ஸோ மேற்கல்வி படிக்கணுன்னாலும் விரும்பினாலும் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அங்கே இருக்கிற குரு ஆறாம் இடத்தை பார்க்குறார் தனஸ்தானம் ரெண்டாம் இடம் ஸோ பண வழியிலேயே எந்த சிக்கல்களையும் ஏற்படுத்த மாட்டார் குரு அங்கே இருக்கிற குரு ஆறாம் இடம் பார்க்குறார் வியாதி மற்றும் எதிரி ஸோ அதெல்லாம் கண்ட்ரோலாக குருவும் வச்சிருப்பார் ஸோ பயப்பட வேண்டாம் எழுத்தை பற்றி அங்கே இருக்கிற குரு எட்டாம் இடத்தை பார்ப்பார் அது திரும்பவும் வண்டி வாகனத்தில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பீரியடு ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் ஓகே அங்கே இருக்கிற குரு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறதுனால தொழில் வழியில் நல்ல முன்னேற்றம் சமுதாயத்தில் நமக்கு நல்ல பெயர் புகழ் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சனிப்பயிற்சி மீனராசிக்கு இருக்குது உங்களுக்கு வந்து ராகு நல்லா இல்லை கேதுவும் நல்லா இல்லை ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் கேது எட்டாம் இடத்துல இருக்கிறார் ஸோ நீங்கள் வந்து சனிக்கு வந்து ஏதாவது ஒரு சனி கஷேத்திரம் போய்ட்டு வாங்க குருவுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் சனிக்கிழமை சனிக்கிழமை சுத்த சைவமா இருங்க சனிக்கிழமை பசு மாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு வாழைப்பழம் மற்றும் கொஞ்சம் வெள்ளம் கொடுத்துக்கிட்டு வாங்க ராகு கேதுவுக்கு வாரத்தில் ஒரு நாள் கோயிலில் விலைக்கேற்றுங்க ராகு காலத்துலேயோ யமகண்டத்துலேயோ ஸோ குரு பலம் இப்போ எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வந்திருக்குன்னா மிதுன ராசி சிம்ம ராசி ராசி தனுசு ராசி மீன ராசி ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாண வேலைகள் பார்க்கணுன்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் இப்போவே பேச ஆரம்பித்தாதான் ஏப்ரல் மாதம் ஒரு பெயர்ச்சி ஆகும்போது இந்த ராசிகளுக்கு குருபலம் வரும் அதுக்கான முயற்சியை நீங்கள் இப்போயே கூட ஆரம்பிக்கலாம் ஸோ நான் சொன்ன இந்த ஏழரை சனிக்காரவங்களான மகரம் கும்பம் மீனம் அப்புறம் அஷ்டம சனி கடகம் மற்றும் அர்த்தாஷ்டம சனி விருச்சிகம் அண்ட் கண்ட சனி சிம்மம் இவங்க வண்டி வாகனத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க வேறு எதுவுமே சிறப்பாக இல்லை நம்ம வந்து சுத்தமாக இருந்தோம்னா யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படாமல் பொய் சொல்லாமல் கொள்ளை எடுக்காமல் திருடாமல் இருந்தால் எந்த கிரகமும் நம்மளை எந்த அளவுலேயும் பாதிச்சிடாது இதுதான் இந்த பர்டிகுலர் கிளிப்பில் சொல்ல வந்தேன் நன்றி வணக்கம் ப்ளீஸ் டூ டேக் கேர்